பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள். EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். நேற்று முதல் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு குறித்து வந்த தகவல்கள், அதே போன்று அவர் கைதின் பொழுது மனித உரிமை மீறல்கள் செய்யப்பட்டதாக வந்த தகவல் அடிப்படையில், அது மட்டுமல்லாமல் மனித உரிமைகள் குறித்து பெறப்பட்ட புகாரில் அடிப்படையில் அது குறித்து விசாரணை செய்வதற்காக மாநில மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக இன்றைய தினம் வந்து சிறைக்காவலில் வைக்கப்பட்டக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்தேன். அவர் சோர்வாக காணப்பட்டார். இருந்தாலும் சற்று காத்திருந்து அவரை சந்தித்து அவரை விசாரணை செய்த பொழுது, தான் கைது செய்யப்பட்ட போது கடுமையாக நடத்தப்பட்டதாகவும், தன்னை தர தரவென்று இழுத்து தரையில் போட்டு அதனால் தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் சொன்னார். தனக்கு இருக்கக்கூடிய இதய நோய் பற்றியும் மூன்று அடைப்புகள் இருப்பதாகவும், இன்னும் தொடர்ந்து நெஞ்சோடையின் காரணமாக தன்னால் அதிகம் பேச முடியவில்லை என்று கூறினார். அவர் சில குறிப்பிட்ட அதிகாரிகள், தனக்கு துன்பம் கொடுத்த அதிகாரிகள் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புகார்களும் இங்கே இப்பொழுது பெறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த புகார்கள் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் இது பற்றி நாளை விசாரித்து முடிவெடுக்கும். மாநில மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தவரை தாமாகவே முன்வந்து வரலாம், புகார்கள் அடிப்படையில் வரலாம். ஆனால் நேற்றைய தினம் வந்த செய்திகள் மற்றும் பெறப்பட்ட புகார் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இதைப்போல பல நிகழ்வு நான் பார்த்துருக்கிறோம். அது உங்களுக்கு வெளியில் செய்தியில் ஊடகமாக வரல, இது அமைச்சர்னால நீங்கள் ஊடகமாக செய்தியாக போட்டீங்க. மற்ற நிகழ்வுகளிலும் நேரே சென்று விசாரித்து நாங்கள் அதை நடவடிக்கை எடுத்தோம். சார், அமலாக்கப் பிரிவு வந்து கடைபிடிக்க வேண்டிய விதிகளை கூட முறையாக கடைபிடிக்கல என்று தான் நீதிமன்றத்தோட சொல்கிறாங்க. இப்போ இவர் வாக்கு மூலமாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? இல்லை, அதை எடுக்க முடியாது. என்னுடைய எங்களுடைய விசாரணை வேறு, நீதிமன்ற விசாரணை இல்லை. உங்களுடைய விசாரணையில் அவர் மனித உரிமை மீறல் இருக்கிறதுக்கான சாரம்சம் இருக்கா? அதான் தான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைத்தும் தான் எப்படி மோசமாக நடத்தப்பட்டேன் என்றும், தன்னை எப்படி இழுத்து சென்று நெஞ்சு வலி என்று சொல்லும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வாகனத்தில் ஏற்றி கீழே தள்ளி அவரை துன்புறுத்தியதாக அவர் சொன்னார். காயங்கள் மருத்துவர் தான் சொன்னார். ஏன்னா அவர் சோர்வாக காணப்பட்டதால் நான் காயத்தை நான் பார்க்கணும். ஆமாம், அவர் தான் சோதனை சேர்ந்த அதிகாரிகள் தாக்கி தான் சொன்னார். அவர் பின்தலையில் காது வர மாட்டேன். நான் அவர் படுத்திருந்த நிலையில் இப்போ தான் நான் பார்க்க முடியல, அவனை எழுதுக்க முடியல அவரால். இப்போ மனித உரிமை ஆணையம் அடுத்த கட்டமாக என்ன சார் செய்யும்? இப்போ வாங்கியிருக்க வாக்குமூலம் விசாரித்து தகுந்த அடுத்த நடவடிக்கை.